Hi friends, welcome back to my channel. நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நாம் இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் பாத்திரத்தில் தான் செய்கிறதுனால அடுப்பில் வச்சிட்டேன். இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய், அதாவது வர மிளகாய் வந்து சேர்த்துடலாம். இப்படி சேர்த்தும் பொழுது பருப்போட இந்த மிளகாயும் நல்லா வெந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு சாப்பிட்றப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரம் நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இந்த தட்டு வச்சு மூடும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கேப் வச்சு செஞ்சிங்கன்னா பருப்பு பொங்கி வரும்பொழுது அந்த தண்ணி கீழே சிந்தாதுங்க. அப்போ பருப்பில் வந்து அப்படியே அந்த சத்துக்கள் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சிடறேன். இப்போ பருப்பு நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்தளவுக்கு வெந்து வந்துச்சுனாலே எங்களுக்கு போதும். ஒரு சிலர் ரொம்ப குழைய இருந்தால் டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க, இல்லைனா பருப்பு கடையக்கூடிய மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. எனக்கு இந்தளவுக்கு வெந்து வந்துச்சுனாலே போதுங்க. நான் இப்போ அடுப்பிலேருந்து இதை இறக்கி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து பருப்பு வெந்து வந்துருச்சு. நாம் இனி வந்து சாம்பார் தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. எங்களுக்கு இது போதும், ரொம்ப குழைய இருந்தால் எங்கள் வீட்டில் டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் இந்தளவுக்கு தான் வச்சுக்குவோம். இப்போ பருப்புக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாங்காய், 2 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வேலை கேரட் சேர்த்துற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஒரு 2 காய்கறிகள் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை மாங்காயாக இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாங்காயில் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கிற இந்த ஊனெல்லாம் சேர்த்தாதீங்க. நல்லா அந்த பச்சையாக இருக்கக்கூடிய மாங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டியிருக்கேன். மாங்காய் இந்த மாதிரி நல்லா பச்சை காயாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதை இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு ரொம்ப அதிக அளவில் எண்ணெய் சேர்த்தாதீங்க. சாம்பாருக்கு கம்மியான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடணும். பாருங்கள் கடுகு இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா முழு காயாகவே சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, பருப்புக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுனாலே போதும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி 2 மிளகாய் வந்து பருப்பு வேகும்போது சேர்த்திட்டோம், அதனால் ஒரு மிளகாய் அல்லது 2 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துடட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு வெந்து வந்துச்சுனாலே போதுங்க. இப்போது தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய், உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் வந்து கத்திரிக்காயாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், ரெண்டையுமே கட் பண்ணி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம், அதாவது நம்ம பருப்பு வைக்கும் போதே நீங்கள் காய் கட் பண்ணி வச்சிட்டாலும் காய் வந்து அந்த கருப்பு வராமல் இருக்குங்க, காரல் அடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ தண்ணியிலிருந்து அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. என்ன நீங்கள் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், காரல் அடிக்காமல் இருக்குங்க. இப்போ இது கூட
மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய்கள்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம இந்த டைமில் வந்து உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டோம்னாலும் காய்கறிகள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா எல்லா காய்கறிகளையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சாம்பார் பொடி, மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா காய்கறிகளோடையும் நல்லா வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. பாருங்கள் தக்காளியும் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை மாங்காயாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது மாங்காயும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கரண்டி வச்சு கிளறாதீங்க. மாங்காய் அப்படியே விட்டு வந்துடும் அந்த தோல் தனியாக தனியாக, அதனால் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது காய்கறிகள் வெந்து வரளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா மூழ்கி வரளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு தெரியாது, எவ்வளோ தண்ணி வச்சா காய் வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ காய்கறிகள் போட்டிருக்கிறீங்களோ அந்த காய்கறிகள் மூழ்கி வரளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும், காய்கறிகள் கரெக்டாக இருக்குங்க வெந்து வரதுக்கு. இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா இது வந்து வெந்து வந்துடட்டும். இப்போ பாருங்கள் நல்லா இதெல்லாம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வேணால் இந்த மாதிரி எடுத்துட்டு மாங்காய் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய பருப்பையும் இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா 1 கொதி வந்துச்சுனாலே போதும், ரொம்ப அதிகமாக கொதிக்க விட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 கொதி வந்துருச்சு, இப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாங்காயோட வாசம் ரொம்ப அருமையாக வருதுங்க, இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல மணமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக நமக்கு மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளோ அல்லது கறிவேப்பிலை இலையோ இதுக்கு மேலே நம்ம வந்து தூவி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறத விட இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லியோ கறிவேப்பிலையோ தூவி பாருங்கள், அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ கறிவேப்பிலை தான் நான் இன்றைக்கி தூவுறேன். தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நமக்கு மாங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பார் நீங்கள் ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.